வைகை அணை வாய்க்கால் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு கல்லூரி மாணவர் பலி. மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுப்பட்டியை சேர்ந்தவர் ரங்கநாதன் இவர் மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவர் ஆவார். தனது மூன்று நண்பர்களுடன் குள்ளபுரம் அருகே உள்ள ஏ வாடுபட்டியில் உள்ள சக கல்லூரி மாணவரான சீனிவாசன் வீட்டிற்கு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக கேட்க சென்றபோது சீனிவாசன் ரங்கநாதன் மற்றும் அவர்களுடன் சென்ற கல்லூரி நண்பர்களுடன் அருகே பாசனத்திற்கு நீர் செல்லும் வகை பேரணை வாய்க்காலில் குளிக்க சென்றபோது ரங்கநாதன் வாய்க்கால் நீரில் அடித்து செல்லப்பட்ட போது அவரை காப்பாற்ற அவருடன் சென்ற மூர்த்தி மற்றும் பிரணவ் என்பவர்களும் வாய்க்காலில் குதித்த போது அவர்களையும் நீர் அடித்து சென்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் வாய்க்கால்களின் ஓரம் இருந்த செடி கொடிகளை பிடித்து சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்கள் இருவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அடித்து சென்ற கல்லூரி மாணவர் ரங்கநாதனின் உடலை தேடுவதற்காக வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட நீரை நிறுத்தி அதன் பின்பு தீயணைப்பு துறையினர் தேடிய போது 1 கிலோமீட்டர் தூரத்தில் வாய்க்காலில் இருந்த புதரில் உடல் சிக்கிய நிலையில் இருந்தது. இதனைத் தொடர்ந்து நீரில் அடித்து சென்று பலியான கல்லூரி மாணவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து ஜெயமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நண்பர் வீட்டிற்கு சென்ற கல்லூரி மாணவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.